ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சர் சப்ளைனா என்னென்னு பார்க்க போகிறோம் காம்போசிட் சப்ளையில் எவ்வளோ எது எந்த ரேட்டில் டேக்ஸ் போடணும் மிக்சர் சப்ளையில் எந்த ரேட்டில் டேக்ஸ் போடணும் அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது காம்போசிட் அண்ட் மிக்ஸ்டு சப்ளை வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்டில் செக்ஷன் எயிட்டில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்போசிட் சப்ளை வந்து பண்டல்டு சர்வீஸ் ஓகேங்களா அதாவது நேச்சுரலி பண்டல்டாக இருந்தாக்கா அது வந்து காம்போசிட் சப்ளை நம்மளே வந்து இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரெண்டு பொருளை சேர்த்து கொடுக்குறோம் சேர்த்து விற்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து மிக்சடு சப்ளைல வரும் அப்புறம் வந்து காம்போசிட் சப்ளைக்கு பாருங்கள் அதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது நெசசரிஸ் இருக்குது அது பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் டுகெதர் அதாவது வந்து ஆர் சர்வீஸ் டுகெதர் அதாவது ரெண்டு பொருள் சேர்த்து மட்டும்தான் விற்க முடியும் இப்போ இட்லினாக்கா இட்லி கூட சேர்த்தே சட்னி சாம்பாரும் கண்டிப்பாக வரும் அது மாதிரி நேச்சுரலி பண்டல்டாக இருக்கணும் இப்போ அதே வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து தேட்டரில் போய்ட்டு பாப்கார்ன் வாங்குறோன்னா நமக்கு ஒரு பெப்சி ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பாக பாப்கார்ன் வாங்குனா பெப்சி கொடுத்தாகணுன்றது கிடையாது ஆனால் அவங்க சேர்த்து கொடுக்கும்போது அது வந்து ஆர்டிஃபிஷியலி பண்டல் காம்போசிட் சப்ளைன்றது நேச்சுரலி பண்டல்டாக இருக்கணும் ஓகேங்களா கெனாட் பி செப்பரேட்டட் அதாவது வந்து கோக்கை தனியாக விற்கலாம் ஆனால் சட்னி சாம்பார் வந்து தனியாக விற்கிறது வேஸ்ட்டு அந்த மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்க ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ வந்து அதுதான் இது ரெண்டு வந்து அதோடய நெசரி வந்து சொல்லிட்டாங்க காம்போசிட் சப்ளைக்கு வந்து எப்படி டேக்ஸ் போடுவாங்கனாக்கா காம்போசிட் சப்ளையில் ஒரு ப்ரைமரி சப்ளை ஒன்று இருக்கும் பிரைமரி பிரின்சிபல் சப்ளை ஒன்று இருக்கும் சாரி பிரின்ஸிபல் சப்ளைன்னு ஒன்று இருக்கும் அதாவது இட்லி சாம்பார் சட்னிலாம் இருக்குனாக்கா அதில் இட்லி தான் வந்து அங்கே வந்து ப்ரைமரி சப்ளை அதோடய டேக்ஸ் ரேட் என்னவோ அதே தான் மீது எல்லா பொருளுங்களுக்கும் வரும் இப்போ வந்து நம்ம வந்து காம்போசிட் சப்ளையோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஏர் டிக்கெட்டு அதில் வந்து அவங்களுக்கு இது பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் எயிட்டி எயிட் பாருங்கள் அதில் வந்து புக்கிங் ஆஃப் ஏர் டிக்கெட் விச் இன்வால்வ்ஸ் காஸ்ட் ஆஃப் மீல் அதாவது வந்து சாப்பாட்டுக்கும் அதுலேயே இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து நேச்சுரலி பண்டல் ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம வந்து தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டும் போக முடியாது நடுவில் போய்ட்டு எங்கேயும் பஸ்ஸில் போகிற மாதிரி நிறுத்தவும் முடியாது ஸோ வந்து அவங்க மீளும் சேர்த்து அது கூடயே வந்து கொடுக்கும்போது இது வந்து நேச்சுரலி பண்டல் ஓகேங்களா அது வந்து ஃப்ளைட்டில் நம்ம தனியாக சாப்பாடு வாங்க முடியாது அதனால் இது நேச்சுரலி பண்டல் இப்படி இருக்கும்போது அதில் வந்து பிரின்சிபல் சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது தான் நம்மளோட பிரின்சிபல் சப்ளை அது கூட சேர்த்து கொடுக்கறது தான் இந்த மீல்ஸ் அதனால் ட்ராவலிங்க்கு என்ன ரேட் போடுறாங்களோ அதே ரேட்டே தான் அந்த மீல்ஸோடைய காஸ்ட்டுக்கும் போடுவாங்க இதுதான் வந்து காம்போசிட் சப்ளைக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டல் எக்ஸாம்பிள் பாருங்கள் அதேமாதிரி ஹோட்டலில் காலையில் சாப்பாடு வந்து அவங்களே சேர்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது ரூம் புக் பண்ணால் காலையில் சாப்பாடு அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அது அதுவும் வந்து இப்போ காம்போசிட் சப்ளையிலேயே வருது ரூம் அக்காமடேஷனுக்கு வந்து பாருங்கள் ஹோட்டல் அக்காமடேஷனுக்கு எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸு ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸு ஆனால் இது வந்து காம்போசிட் சப்ளைவாக இருக்கிறதுனால என்டையர் பில்லுக்குமே சேர்த்து அவங்க பதினெட்டு பர்சன்ட் மட்டும்தான் போடுறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இருபத்தெட்டு பர்சன்ட்றதுனால அந்த மீலோட சார்ஜை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு மட்டும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படிலாம் எல்லாம் போடல இதில் ஓகேங்களா அதே வந்து இந்த மிக்சடு சப்ளையர் பாருங்கள் அதாவது ஒரு ஒரு பொருளையும் தனியாக எடுத்து விற்க முடியும் இப்போ வந்து கோக்கு பாப்கார்னும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா கோக்கை தனியாக வச்சும் விற்க முடியும் பாப்கார்னை தனியாக வச்சும் விற்க முடியும் நம்ம சப்ளைடு செப்பரேட்லி அதை தான் சொல்கிறாங்க நாட் பண்டல் டியூ டு நேச்சுரல் நெசசிட்டிஸ் அதாவது நேச்சுரலாக அது வந்து சேர்த்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நெசசிட்டி கிடையாது அங்கே ஓகேங்களா அதுக்கு எப்படி டேக்ஸ் ரேட் போடுவாங்கன்னா ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் இப்போ நிறைய பொருளுங்க இருக்குன்னா அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் எதுக்கு இருக்கோ அதோடய டேக்ஸு தான் வந்து மீதி இருக்க எல்லா பொருளுக்குமே போடுவாங்க இப்போ வந்து கோக்குக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸு ஆனால் பாப்கானுக்கு பதினெட்டு பர்சன்ட் தான் டேக்ஸ்னாக்கா பாப்கானோட சார்ஜ் காஸ்ட்டுக்கும் சேர்த்து அவங்க இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுருவாங்க மொத்த பில்லுக்கும் சேர்த்து இந்த தீபாவளி ஹேம்பர் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு ஸ்வீட்டு சாக்லேட்டு கேஃபி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கெலாம் வந்து வேறு வேறு பர்சன்டேஜ் வரலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு காம்போ மாதிரி ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த காம்போவில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா ஷர்ட் ஒரு ஷர்ட் ஒரு வாட்ச் ஒரு வாலெட் ஒரு புக்கு எல்லாம் இருக்குது அதோடய டேக்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் எயிட்டீன் ஃபைவ் லாஸ்ட்டு புக்கு வந்து நெல் நமக்கு தெரியாது அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் ஏன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரலி பண்டல் கிடையாது நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுவாக விற்கிறோம் நம்ம அமேசான்லாம் பார்த்தீங்கனாக்கா வாலெட்டு பெல்ட்டு வாட்ச் அப்படியே ஒரு செட்டாக விற்பாங்க அது வந்து நமக்கு வந்து நமக்கு லாபம்னு நினச்சி நம்ம வாங்குவோம் ஆக்சுவலாக டேக்ஸில் வந்து நமக்கு அது பெரிய நஷ்டமாயிடும் அது ஏன்னாக்கா இதை பாருங்கள் இதில் வந்து ஷர்ட்டுக்கு வெறும் டுவெல் பர்சன்ட் தான் வாட்சுக்கு எயிட்டீன் பர்சன்ட்டு வாலெட்டுக்கு வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் இப்போது வாலெட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கட்டாமல் நம்ம வாலெட்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து வாச்சோட டேக்ஸான எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸே கட்டி ஆகணும் இப்போ இந்த மாதிரி மிக்சர் சப்ளை நடக்கும்போது அதுதான் வந்து இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய சர்க்குலரில்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க இது வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படும் போது மறுபடியும் நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு கவர்மெண்ட்டு கேட்கும்போது கவர்மெண்ட் வந்து சர்க்குலராக இஷ்யூ பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் அதெல்லாம் என்னென்னன்றது வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ வந்து இப்போ வந்து யுபிஎஸ் இருக்குது சரிங்களா யூபிஎஸ்க்கு வந்து பேட்ரி கூட சேர்த்து வாங்குகிறோம் நம்ம இது வந்து காம்போசிட் சப்ளைவா மிக்சடு சப்ளைவான்னு நமக்கு டவுட் வருது ஏன்னாக்கா பேட்ரி தனியாக விற்பாங்க ஆனால் யூபிஎஸ் தனியாக விற்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுபிஎஸ் தனியாக வாங்க மாட்டோம் யாருமே இங்கேலாம் வந்து மோஸ்ட்லி யுபிஎஸ் வந்து பேட்டரி கூடயே சேர்த்து தான் வாங்குவோம் யூபிஎஸ்ஸை தனியாக வாங்க முடியாது ஆனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்பில்டு பேட்ரியோட யூபிஎஸ் இருக்குது ஸோ அது வந்து மிக்சடு சப்ளை தான் அப்படின்றாங்க சில யூபிஎஸில் இன்பில்டு பேட்ரி இருக்கிறதுனால நமக்கு அந்த பேட்ரியும் பற்றாமல் நம்ம அடிஷ்னலாக பேட்ரி வேணுன்றதுனால தான் இந்த பேட்ரியை எடுத்து நம்ம அது கூட அட்டாச் பண்ணுறோன்ற மாதிரியும் அதனால் அதை வந்து மிக்சடு சப்ளைன்னு சொல்கிற மாதிரியும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாகவே இஸ் சப்ளைடு வித் பேட் பில்டின் பேட்ரிஸ் சொல்லியிருக்காங்களா அதாவது உள்ளேயே பேட்ரி இருக்க மாதிரி நிறைய யூபிஎஸ் இருக்குது ஸோ நம்ம அந்த யூபிஎஸை மட்டும் தனியாகவும் வாங்க முடியும் பேட்டரியை மட்டும் தனியாக வாங்கி நம்ம காருக்கோ எதுக்கோ வேணாலும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அது வந்து மிக்சடு சப்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரிண்டிங் கான்ட்ராக்ட்ஸில் வந்து அது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீஸா அப்படின்னு ஒரு டவுட் வருது அதாவது வந்து அது வந்து காம்போசிட் சப்ளை ஆனால் வந்து சாரி காம்போசிட் சப்ளே இல்லாது மிக்சர் சப்ளை அது வந்து குட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும் சர்வீஸும் இன்வால்வ் ஆகிருக்கும் ஓகேவா மோர் தென் குட் அண்ட் சர்வீஸ் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்ளைவாக கிடைக்கிது ஓகேங்களா இப்போ வந்து அவன் வந்து பேப்பர் பேனும் வாங்கி அதை அவன் வந்து பைன் பண்ணி இல்லை ஒரு ப்ரிண்ட் பண்ணி அதை அவன் பைன் பண்ணி ஒரு புக்காக கொடுக்குறான்னு வச்சுங்க ஒரு கடையில் இல்லை ஒரு கான்ட்ராக்டாக எடுக்கிறானாக்கா ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன கடையில் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து கொடுத்து அவனை பண்ணி கொடுக்குறான் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீஸா அப்படின்ற குழப்பம் நமக்கு வருதுன்றதுனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குறாரு ஓகேங்களா இப்போ ஒரு ரெசிபியன்ட் இருக்கார் இருக்காரு அவர் வந்து நமக்கு வெறும் கண்டென்ட் மட்டும் கொடுக்குறாரு நம்ம இது எல்லாமே நம்மளே செஞ்சு அவருக்கு வந்து கொடுக்குறோனாக்கா அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஓகேங்களா இதே வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் லோகோ எல்லாமே அவரே வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டாரு நமக்கு நம்ம வந்து அந்த பொருளுங்களை வச்சு அவருக்கு செஞ்சு தரோன்ற போது அதை வந்து சப்ளை ஆஃப் குட்ஸாக சொல்கிறாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் இன்புட்ஸ்லாம் இருக்குல்ல பேப்பர் அதெல்லாமே வந்து பிரிண்டரோடதாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரிண்டர்ன்றது யாருனாக்கா யார் அந்த வேலையை செஞ்சு தராரோ அவரோட புரியுதுங்களா டிசைன் லோகோ அதெல்லாமும் அவரே தந்தாக்கா அது சப்ளை ஆஃப் குட்ஸு ஓன்லி கண்டென்ட்டு மட்டும் ரெசிபியன் தந்தார்னா அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்துங்க இந்த கண்டென்ட் மெட்டீரியல் மட்டும்தான் இந்த டிஃபோர்ஸ் வந்து தராங்க அதனால் வந்து இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஓகேங்களா ட்ரைனிங் மெட்டீரியலும் அவங்களே தந்துடுறாங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் பை இன்க்ளூடிங் பேப்பர் யூஸ் ஃபார் ப்ரிண்டிங் பிலாங் டு துர்கா பிரிண்டர்ஸோடைய பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க இவங்களும் துர்கா பிரிண்டர்ஸே பேப்பரும் கொடுத்துட்றாங்க கன்டென்ட்டும் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இவங்க வந்து அதை வந்து செட் பண்ணி மட்டும் கொடுக்குறாங்க இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அன்ஸ்டிச்சு சல்வார்ஸ்க்கு வந்து என்ன டேக்ஸ் ரேட் விதிக்கணும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது ஓகேங்களா போது நமக்கு வந்து வெறும்னே மெட்டீரியலாக வந் மட்டும் வருது போது அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேலை இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ணுறது தகுந்த மாதிரி இப்போலாம் வந்து கட் பண்ணி லென்த்து சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸாக விற்கிறாங்க அந்த மாதிரி பீஸ் பண்ணதுக்கு வந்து சர்வீஸ் இன்க்ளூட் ஆயிருக்குல்ல அதுக்கப்போ என்ன டேக்ஸ் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் டவுட் வந்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அது வந்து நேச்சர் ஆஃப் குட்ஸை வந்து மாற்றலை பாருங்கள் இட் வில் நாட் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் குட்ஸ் அந்த ஃபேப்ரிக் சொல்லியிருக்காங்களா நேச்சர் ஆஃப் குட்ஸை வந்து மாற்றாத எந்த ஒரு விஷயமே வந்து டேக்ஸ் ரேட்டையும் வந்து பாதிக்காது அதனால் நேச்சர் ஆஃப் குட்ஸ் மாறாதனால சேம் டேக்ஸே ஃபைவ் பர்சன்ட்டே அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கார் சர்வீஸ் வரும் அதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் செலவை மாற்றுவாங்க அப்புறம் வந்து அவங்களோட இந்த வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணும்போது அதுக்கு சர்வீஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணுறது அதில் வந்து கூட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு சர்வீஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின் போது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க தெளிவாக அதாவது நீ மாத்திர ஸ்பேர் பார்த்துக்கலாம் கூடஸுக்கு என்ன ரேட்டோ அதை போட்டுங்க அவங்க சர்வீஸ்க்கு தனியாக போட்டு சர்வீஸ்க்கு என்ன ரேட்டோ அது தனியாக போட்டுங்க அது அப்படின்றது தான் செப்ரேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் இதை நம்ம வந்து அந்த ஷெடியூல் ஒன்லேயே பார்த்துட்டோம் இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸாக சாம்பிள்ஸ் வந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கம்மியாக இருந்தாக்கா அதை வந்து இட் இஸ் இட் இஸ் நாட் எ சப்ளை அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருந்தால் தான் வந்து அதை வந்து சப்ளைவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிறோம் இங்கே இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது சப்ளைவாக இருந்தாக்கா நம்ம ஐடிசி வந்து நாட் ரெக்யர் டு பி ரிவர்ஸ் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணோன்னா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுறப்ப என்னான்றதுன்னு வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம் ஓகேங்களா ஒருவேளை அது சப்ளை இல்லைனா அதாவது ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக இருந்தாக்கா ஐடிசியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அது வந்து செக்ஷன் செவன்டீன் ஃபைவ் ஹெச் அது வந்து நம்ம ஐடிசி பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம் இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கனாக்கா நமக்கு அந்த காம்போசிட் சப்ளைக்கு என்ன ரூல் மிக்ஸ்டு சப்ளைக்கு என்ன ரூல் அதை பற்றி அப்படியே பண்ணிட வேண்டியதான் காம்போசிட்டில் வந்துன்னா இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் போது நமக்கு வந்து ஒரே மாதிரி பிஸ்கெட் ரெண்டு இருக்குது அது வந்து இதில் வரும் இப்போ வந்து பேஸ்ட்டு கூட ப்ரெஷ்ஷை சேர்த்து கொடுக்குறாங்க அது வந்து சப்ளை ஆகிடும் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து அது வந்து மிக்சடு சப்ளை வந்தாக்கா ஹையஸ்ட் ரேட் கொடுக்கணும் காம்போசிட் சப்ளை வந்தாக்கா பிரின்சிபல் சப்ளை என்னவோ அதை கொடுக்கணும் இது பாருங்க கவர் ரெண்டர் காம்போசிட் சப்ளை எஸ்னாக்கா பிரின்சிபல் சப்ளையோட ரேட்டு நோனாக்கா அது வந்து இட் இஸ் மிக்சடு சப்ளைனாக்கா ஹையர் ரேட்டு அதை தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா முடிஞ்சிடுச்சா லிவியன் கலெக்ஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதை வந்து நம்மளோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழில் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும் காம்போசிட் என்ன மிக்சடு என்னன்றது நம்ம எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணணும் நமக்கு அதான் ஆசை எல்லோரும் நிறைய மார்க் வாங்கணும் எல்லோரும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தேங்க்யூ